ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிர்கட்டங்கள் தான் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கான விடைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இந்த புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் எழுதி அனுப்புங்க. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள், இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இரண்டாவது குறிப்பு, இந்த மூன்று எழுத்துக்களில் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெடுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு. சே அப்படிங்கிற எழுத்துலாம் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது. அதுக்கடுத்தது அடுத்த குறிப்பு, மூன்றாவது குறிப்பு, இது ஒரு பறவை இனம், இது ஒரு பறவை இனம். அதற்கடுத்தது லாஸ்ட்டாக கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ரொம்ப எளிமையானது, இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பறவை, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒன்று, இது ஒரு பறவை இனம். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.